அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் உலகளவில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று அதிக பரவி ஏராளமான மனிதர்கள் இப்பொழுது இறங்கொண்டிருக்கிறார்கள் அதிக அளவில் பரவி கொண்டும் இருக்கின்றது இந்த நிலையில் உலகில் உள்ள பல முன்னணி நிறுவனங்கள் கோவிட் நைன்டீன் நோயிற்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அதில் இப்பொழுது மனித பரிசோதனை நிலையில் இப்பொழுது ரயிலில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சவுதி அரேபியா ஏற்கனவே கடந்த மாதத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது அளவில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கான தடுப்பூசி பெறக்கூடிய முதல் நாடாக சவுதி அரேபியா விளங்கும் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மூலம் சவுதி அரேபியாவில் வசிக்கும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் இலவசமான முறையில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கான தடுப்பூசி கிடைத்தவுடன் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியை சவுதி அரேபியா மன்னர் கிங் சல்மான் அவர்கள் மற்றும் சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் இன்றைய தினம் வெளியாகியிருக்கின்றது சவுதி அரேபியாவில் மற்றும் உலக அளவில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று அதிக அளவில் பரவி வருவதன் காரணமாக சவுதி அரேபியாவிலிருந்து தங்களது சொந்த நாட்டிற்கு செல்லக்கூடிய பயணிகள் அனைவரும் பிசிஆர் சான்றிதழ் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சவுதி அரேபியாவின் பல இடங்களில் குறைந்த விலையிலான பிசிஆர் டெஸ்ட் சென்டர்கள் இருந்து வருகின்றது அதற்கான முழு விவரங்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தும் இப்பொழுது சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் மிக குறைந்த விலையில் மிகவும் மிகவும் குறைந்த விலையில் சுமார் இருநூற்றி அறுபத்தைந்து சவுதி ரியால் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது பிசிஆர் டெஸ்ட் எடுக்கும் சென்டரின் நேம் தோஹா மெடிக்கல் சென்டர் ரியாத்தில் அமைந்துள்ளது அங்கு கார் பார்க்கிங் வசதி அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது மேலும் ரியாத்தில் அமைந்துள்ள இந்த பிசிஆர் டெஸ்ட் சென்டரை தொடர்பு கொள்வதற்கு நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஏழு பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஆறு ஒன்று ஏழு நான்கு எட்டு 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 என்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்களுக்கு தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம் தேவையுடையவர்கள் புக் செய்து கொண்டு உங்களுக்கு தேவையான பிசிஆர் டெஸ்ட் எடுத்து ஊருக்கு சென்று கொள்ளலாம் என்பது ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தா விமான நிலையத்திலிருந்து ஜாகிரா ஏர்வேஸ் மூலமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஜாகிரா மெடிக்கல் ஹவுஸ் லெபரேட்டரி மூலமாக பிசிஆர் டெஸ்ட் எடுப்பதற்கான வசதிகள் ஜாகிரா ஏர்வைஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது அதற்கான முழு விவரங்களும் இந்த திரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை தொடர்பு கொள்வதற்கான ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி மற்றும் அவர்களை சென்று பார்ப்பதற்கான முகவரிகள் அனைத்தும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் குறைந்த விலையிலான பிசிஆர் டெஸ்ட் கட்டணமும் வசூலிக்கப்படுகின்றது முன்னூறு சௌதரியால் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பிசிஆர் டெஸ்ட் சென்டர் திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த பிசிஆர் டெஸ்ட் சென்டர் திறந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களது வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பிசிஆர் டெஸ்டிற்கான ரிப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு வசதியையும் செய்து கொடுத்திருக்கின்றது வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது அதற்கான பட்டியலில் தமிழ்நாட்டிற்கு ஒரு விமானங்கள் கூட அறிவிக்கப்படாத நிலையில் இருந்தது தற்போது நவம்பர் மாதத்தில் இரண்டு விமானங்களும் ரியாத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கும் மற்றும் தமாமிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கும் இரண்டு விமானங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய இரு தினங்களில் விமான சேவை இயக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் தமாமிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு டிசம்பர் ஐந்து டிசம்பர் பன்னிரண்டு டிசம்பர் பத்தொன்பது மற்றும் டிசம்பர் இருபத்தி ஆறு ஆகிய நான்கு நாட்களுக்கு நான்கு விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றது அதற்கான புக்கிங் இப்பொழுது ஆன்லைனில் புக் செய்து கொள்ளலாம் இருக்கைகள் அனைத்தும் உள்ளது தேவையுடையவர்கள் நீங்கள் சென்று உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை புக் செய்து கொள்ளுங்கள் மேலும் தம்மாமிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு விமான கட்டணமாக சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சௌதரியால் வசூலிக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது மேலும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் பகிருங்கள் ஏராளமானவர்கள் விமானங்கள் தெரியாமல் ஏராளமானோர்கள் அதிக அளவிலான விமான கட்டணங்கள் செலுத்தி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதனால் இந்த தகவல் உங்களது நண்பர்களுக்கு பகிருங்கள் சவுதி அரேபியாவின் ஜித்தா அருகே எரிபொருள் சேமிப்பு இடத்தில் வெடி மற்றும் தீ விபத்து ஏற்பட்டது பயங்கரவாத ஏவுகணை மூலமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது மேலும் திங்கள்கிழமை அதிகாலை மூன்று ஐம்பது மணியளவில் இந்த வெடிவிபத்து ஜித்தாவின் வடக்கே உள்ள பெட்ரோலியம் பொருட்கள் விநியோக நிலையத்தின் எரிபொருள் தொட்டியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்ததையொட்டி அங்கு அந்த தீயினை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் சென்றுள்ளனர் மேலும் இந்த வெடிகுண்டு ஒரு எரிபொருளுடன் ஒரு பயங்கரவாத தாக்குதலின் விளைவாக அமைந்தது என்று ஒரு அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது தீயணைப்பு குழுக்கள் தீயை அணைக்க முடிந்தது இந்த தாக்குதலின் விளைவாக காயங்கள் மற்றும் உயிர் இழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்பது சவுதி அரேபியா தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் சவுதி அராப்கோ தனது வாடிக்கையாளர்களுக்கு எரிபொருள் வழங்குவதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் உணவு ஆணையம் சவுதி அரேபியா முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஆய்வு வருகைகள் மேற்கொண்டுள்ளதாக ஒரு தகவல் சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்திருக்கின்றது மேலும் சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் அதன் மேற்பார்வையின் கீழ் நவம்பர் எட்டாம் மற்றும் பத்தொம்போதுக்கு சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் பதினான்கு நிறுவனங்களை உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுக்கும் இடம் ராஜ்யத்தின் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு சுற்றுப்பயணங்களின் பொழுது இந்த மீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் முகமூடிகளை அணிந்து கொள்வதும் நியமிக்கப்பட்ட இடங்களில் துப்புரவு பணியாளர்களை பாதுகாத்தல் மற்றும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அவர்களின் வெப்பநிலையை எடுத்துக்கொள்வது சரிபார்ப்பது மற்றும் பரிசோதனை செய்வது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளை அர்ப்பணிப்பு இல்லாத இந்த மீறல்களில் அடங்கும் என்று சவுதி அரேபியா தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது இந்த நிறுவனங்கள் மற்றும் பல மால்களுக்கு ஆய்வில் செல்லும் கொண்டிருக்கும் பொழுது கொரோனா வைரஸுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல நிறுவனங்கள் மீறியதன் காரணமாக அவர்களுக்கு அபராதங்களும் விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் தாய்ப் கவர்னர் ரோட்டில் போக்குவரத்து மிக அதிக வேகத்தில் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது சமூக ஊடகங்களின் கிளிப்களை வெளியிட்டுள்ளதன் மூலமாக வாகனத்தின் ஓட்டுநரை பிடித்து அவரது உயிரையும் மற்றவர்களின் வாழ்க்கையை ஆபத்தையும் எடுத்துரைக்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு போக்குவரத்து அமைப்பின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட அபராதங்கள் விதிக்கப்பட்டு அவர்கள் மேலும் நீதிமன்றத்தின் வழக்குகளுக்கு அவர் அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க விலை நிலவரம் இருபத்தி இரண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி மூன்று நீரால் பதினோரு அலாலாவுக்கும் மற்றும் இருபத்தி நான்கு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி இருபத்தி ஒரு ரியால் ஐம்பத்தைந்து அலாலாவுக்கும் விற்பனையாகின்றது நேற்றைய விலையை ஒப்பிடும் பொழுது இன்றைய விலை சற்று குறைவாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய மதிப்பு சவுதி ஒரு ரியால் இந்திய மதிப்பில் பத்தொன்பது ரூபாய் எழுவத்தி ஒன்பது பைசாவாக இருந்து வருகின்றது மேலும் சவுதி அரேபியா வங்கிகளிலிருந்து இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் பொழுது வங்கிகள் வாரியாக முழு விவரங்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம்